நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சாட்டை துரைமுருகன் இன்று கள்ளக்குறிச்சிக்கு சென்ற நிலையில் அவரை விரட்டி விரட்டி பொதுமக்கள் தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கள்ளக்குறிச்சி விஷ சாராயத்திற்கு இதுவரை 50க்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர். இந்த நிலையில் அரசியல் கட்சியினர் ஒவ்வொருவராக அந்த பகுதிக்கு சென்று பொதுமக்களுக்கு ஆறுதல் தெரிவித்து வருகின்றனர். அந்த அடிப்படையில் நாம் தமிழர் கட்சியிலிருந்து அதன் நிர்வாகியும் பிரபல யூடியூபருமான சாட்டை துரைமுருகன் கள்ளக்குறிச்சியில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்தித்து ஆறுதல் தெரிவிக்க சென்றிருந்தார். அப்போது திடீரென அவரை ஊருக்குள் வரவிடாமல் பொதுமக்கள் விரட்டி விரட்டி தாக்கத் தொடங்கினர். இதனால் நிலை குலைந்த அவர் சற்று நேரத்தில் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். கள்ளசாராய சாவுகள் குறித்து கருத்து தெரிவித்திருந்த நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான், கள்ளசாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு எதற்காக குடிக்காதவர்கள் கொடுத்த வரிப்பணத்திலிருந்து 10 லட்சம் ரூபாயை அரசு வழங்குகிறது என்று கேள்வி எழுப்பியிருந்தார். இது அப்பகுதி பொதுமக்களிடம் ஆத்திரத்தை ஏற்படுத்தியிருந்த நிலையில் நாம் தமிழர் கட்சியிலிருந்து பாதிக்கப்பட்டவர்களிடம் நலம் விசாரிக்க சென்ற சாட்டை துரைமுருகனிடம் பொதுமக்கள் ஆத்திரத்தை திருப்பியதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அது தொடர்பான காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.